அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம மகர கல்விச்சியில ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வுனாக்கா கொரோனா விழிப்புணர்வு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம போன வருஷமா பாத்தீங்கன்னாக்கா கொரோனா விழிப்புணர்வு சார்பாக நிறைய பேசியாச்சு. அரசாங்கம் என்ன நமக்கு ஏதாவது வந்து அறிவிச்சாங்களோ அது அரசாங்கம் சொன்ன உத்தரவை மீறாம நம்ம எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல பாருங்க அந்த அளவுக்கு யாருக்கும் கொரோனா எதுவும் பரவல. இப்போ பாத்தீங்கன்னாக்கா திரும்பவும் கொரோனா வந்திருக்கு, ஆனால் லாக்டவுன் போட்டிருக்காங்க. 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டுருக்காங்க. அப்போ நம்ம சேஃப்டியாக இருக்கணும், என்ன அர்த்தம் அரசாங்கம் சொல்கிற அந்த கோரிக்கை என்ன? எல்லாரும் வந்து வீட்டில் இருங்க, எல்லாரும் வந்து வீட்டில் இருங்க, அதிகமாக வெளில வராதிங்க, அதிகமாக வெளியில் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. சமூக இடைவெளியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கம் சொல்கிறத நம்ம கேட்கணும், எதுக்காக அரசாங்கம் சொல்கிறாங்க? நம்ம வீடு பாதுகாக்கிறதுக்காக தான் அரசாங்கம் நமக்காக சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கம் சொல்கிறது எதுக்காக? மக்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அரசாங்கம் சொல்கிறாங்க. அதை நம்ம கேட்டு நடக்கணும். அதனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பார்த்தீங்கன்னாக்கா யாரும் வேலைக்கு போக முடியல, கஷ்டம்தான், வேலைக்கு போக முடியல, நிறைய இடத்துக்கு போக முடியல. இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம பார்க்க முடியாது, நம்ம உயிரினம் முக்கியம். ஸோ நம்ம சேஃப்டி முதல்ல முக்கியன்றதால பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நகரம் கல்வி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் போட்டதால உங்களுக்கு நான் 10ஆம் தேதி லீவ் விட்டேன். ஸோ இந்த லாக்டவுன் முடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகரம் கல்வி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லீவ் விட வகுப்புகள் ரத்து செய்யப்படுது. அதில் சொல்லிக்கிறேன், இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. எனக்கு சின்ன பிள்ளைங்க நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் வெளில போகக்கூடாது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தை விட்டு நீங்கள் வெளில போகக்கூடாது. அப்படியே நீங்கள் வெளில போனால் கூட அத்தியாவசியமாக வெளில போனால் கூட மாஸ்க் போட்டுப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா மாஸ்க் போட சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்ல. அதனால் பாருங்கக்கா உங்களுக்கு இந்த சானிடைசர் எப்படி யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா நமக்கு கிராமத்தில் சானிடைசர் வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, தெரியல. ஸோ நான் உங்களுக்காக பார்த்தாக்கா இதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறதுக்காக எல்லாருக்கும் நம்ம இல்லை ஒன்றும் இல்லை கையில் ஸ்ப்ரே மாதிரி அடிப்பேன், அது நீங்கள் தொடச்சிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், இந்த ஒரு நாள் நீங்கள் சானிடைசர் வந்து யூஸ் பண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க, டெய்லி யாரும் தருவாங்க? டெய்லி யாரும் தர மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெமோ எப்படி நம்ம பயன்படுத்துன்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இது. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் நம்ம வீட்டில் தான் இருக்குது, நீங்கள் எப்போ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரியே ஹேண்ட் கிளீன் வைப்ஸ், ஹேண்ட் கிளீன் வைப்ஸ் தரேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து நம்ம வரேன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எனவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காண்டி எனக்காக வந்து நீங்கள் வந்து இந்த கொரோனா விழிப்புணர்வு என்ன எப்படி சானிடைசர் யூஸ் பண்ணணும், உங்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் சொன்னோம். ஓகேவா? உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், என்ன நீங்கள் படிக்கிற பசங்க என்ன பண்ணணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதெல்லாம் பாருங்கள், ஸ்கூலில் லீவ் விட்டாங்க. ஏன் ஸ்கூல் லீவ் விட்டாங்க? ஏன்னா சின்ன சின்ன பசங்க நீங்கள் நோய் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, கம்மியாக இருக்காங்க, அப்போ எனக்கு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் உங்களாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. கஷ்டம் தான், படிக்காமல் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா உயிர் முக்கியம் இல்லை. அதனால் வெளியில் எங்கே சுத்தாதீங்க, அரசாங்கம் சொல்கிறத கேளுங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, கையை நல்லா சோப் போட்டு கழுவுங்க, சமூக இடையில பயன்படுத்துங்க, கிராமத்துக்கு இன்னும் போகாதீங்க. ஓகேவா? கரெக்டாக கடைபிடிப்பீங்களா? ஓகே, நன்றி.